ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது வாங்கா படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரித்தானிய எழுத்தாளர் ரோல் தால் எழுதிய நாவல் சார்லீஸையும் சாக்லேட் ஃபேக்டரியும் பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது முறையாக இந்த புத்தகத்தை படமாக்கி வார்னர் ப்ரோஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை வழங்கியிருக்கு மிகப்பெரிய சாக்லேட் ஃபேக்டரியினுடைய முதலாளியான வில்லி வாங்கா தன்னுடைய நலிந்து போன சாக்லேட் தயாரிக்கும் தொழிலை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் சார்லி என்கிற சிறுவன் இதற்கு உதவுவதும் தாங்க இந்த படத்தினுடைய மெயின் கதையாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த சாக்லேட் தயாரிக்கக்கூடிய நபரான வில்லி வாங்கா எப்படி இவ்வளவு பெரிய ஃபேக்ட்ரியை உருவாக்கினார் அவரது வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு இந்த நிலைக்கு வர அவன் என்ன சவால்களையெல்லாம் எதிர்கொண்டான் அப்படிங்கிறத மையமாக வச்சுத்தான் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி திரை அரங்குகளில் படம் படம்தான் வாங்கா இளம் நடிகர் டிமத்தி சாலமெட் ஹியூ கிராண்ட் ரொக்வென் ஆட்கிசன் சார்லி ஹாக்கின்ஸ் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள இந்த திரைப்படத்தை பால் கிங் இயக்கியிருக்காரு இவர் இயக்கிய ஃபால்டிங் என்கிற படம் பெரும் கவனத்தை ஈர்த்தது வார்னர் ப்ரௌஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டிருக்கு சிறு வயதிலிருந்தே நம் அனைவருக்கும் சாக்லேட் மீதான அதீத காதல் எப்போதுமே இருக்கும் விளம்பரங்களில் காட்டப்படும் சாக்லேட் உலகத்தை பார்த்து நாமும் அந்த உலகத்துக்குச் செல்ல முடியுமா அப்படின்னு பல வகை கற்பனையில் கூட நம்ம ஆழ்ந்திருப்போம் சாக்லேட் அருவியில் குளித்து சாக்லேட் படகில் சென்று சாக்லேட் மெத்தையில் உறங்கி சாக்லேட் சூரியன் வந்ததும் சாக்லேட்டில் பல்தைத்து சாக்லேட் மரம் சாக்லேட் செடி கொடி என இப்படி எல்லாம் கற்பனை செய்யவில்லை என்றால் பிறகு என்ன சாக்லேட் நாம் அப்படியான சாக்லேட் உலகத்தில் மேஜிக் கலந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் வாங்க படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் ஒரு மிகப்பெரிய மேஜிக் கலைஞனாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வில்லி வாங்கா தன் அம்மா தனக்கு செய்து கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டபின் அனைவருக்கும் அதே மாதிரியான சாக்லேட்டை செய்து தர வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறான் சொந்தமாக ஒரு மிகப்பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கனவுல நகரத்திற்கும் புறப்பட்டு வரும் வாங்கா எதிர்பாராத விதமாக ஒரு மோசடிக்கார பெண்ணின் ஹோட்டலில் அடிமையாக மாட்டிக்கொள்றான் அதே நகரத்தில் ஏற்கனவே சாக்லேட் தயாரிப்பதில் பிரபலமாக இருக்கும் மூன்று முதலாளிகள் தங்களது தொழிலுக்கு வில்லி வாங்கா இடைஞ்சலா இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவனை தீர்த்து ோ அப்படின்னு கூட முடிவு செய்யறாங்க தன்னுடன் அடிமைகளாக வேலை பார்க்கும் நண்பர்களின் உதவியோட வில்லி வாங்கா எப்படி தன்னுடைய சொந்தமான சாக்லேட் ஃபேக்ட்ரியை உருவாக்குறதா அப்படிங்கிறதான் வாங்கா படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வெணிலா ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு பலவிதமான ஃப்ளேவர்களில் நாம் சாக்லேட் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய சாக்லேட்டுகளை நான் நிச்சயம் சாப்பிட்ருக்கவே முடியாதுங்க மின்னலில் இருந்து சூரிய இருந்து சாப்பிட்டால் அழுகை சிரிப்பு தூக்கம் வரும் வகையில் சாக்லேட்டில் மேஜிக் கலந்து என்று விதவிதமான சாக்லேட்டில் தயாரிக்கிறாரு வாங்கா இதற்கு முன்பாக வந்த சார்லியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியின் படத்தில் வர் முழுக்க முழுக்க பாடல்களால் கடந்த கதையும் நகர்த்தியிருக்காங்க ஆனால் அதே முறையை இந்த படத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம் சலிப்பாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது அந்த சலிப்பு வண்ணம் தான் படத்தை ஈயக்கூட நகர்த்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு முறை படத்தில் ஒரு பாடல் வர்றப்பெல்லாம் கதையில் ஒன்றிய பார்வையாளர்கள் கடுப்பாயி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அது ஒன்றும் பெருசாக தெரியலைங்க படத்திற்கு ஏற்ற மாதிரி தான் பாடல்களை வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் டிஸ்னி வார்னர் ஃப்ரோஸ் போன்ற தயாரிப்புகளில் வரும் படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வரவேற்பு தான் இந்த படத்திற்கும் இருக்குது டெம்ப்ளேட்டுக்குள்ள சில நல்ல கதைகள் மாட்டிக்கொண்டு அவற்றின் தன்மைகளை இழந்திருந்தாலும் வாங்கா படமும் அப்படி ஒரு படமாக சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பட் இந்த படம் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படலை அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்